படமே நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் சிரிப்பா யானை ஓரளவு ரீச் இருந்தது, ரீச் ஆகல. பழைய அரி எப்படி எடுப்பாரா அந்த ஒரு ஃபீல் கிடைச்சு நல்லா பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா ஃபேமிலியை வந்து அவ்வளோவா இது பண்ண முடியாது. விஷால் ஆக்டிங் பரவாயில்ல, படம் ஓரளவு பார்க்கலாம். போட்டாங்க லாஸ்டாக விட்டு தலையிலே தூக்கி எல்லாரும் விட்டுதான். இனிமே ஆந்திரா பண்ணதே வந்தாலும் விட்டுதான். பயங்கரமா தலையை தூக்கி போட்டாங்க அந்த லாஸ்ட்ல. ஸ்டேஷன் வாசல்ல போட்டாரு ஒரு பெண்டு, அந்த எல்லாம் பந்துட்டானுங்க பின்னாடி. ஆமா விஷால் தான் நல்லா நடிச்சிருந்தா, பயங்கரம் பயங்கரம். வயலன்ஸா ஃபைட் சீன்ஸ் தான், எல்லாமே ஃபைட் சீன்ஸ் தான். யோகி பாபா அவங்க ஓகே. அதில் படத்தோட மைனஸ் என்னவா தெரியுதுன்னா, எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் விஷாலோட அவங்க அப்பா அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா பிரியா பவானி சங்கர் மாதிரியே தான் இருக்கும், டபுள் ஆக்ஷன் வச்சுக்கிங்க. ஆனால் இந்த பொண்ணு எப்படி ஹீரோயினாக வந்துச்சு அதை ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஏன் பண்ணல? அவங்க யார், அத்தையா, மாமாவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, எதுவுமே சொல்லலை. அதுதான் பிரச்சனை, அது கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அது மைனஸ் யாரு? விஷால் அரசியல் வரட்டும், இருக்கிறவங்க அரசியல் வந்தே ஒன்றும் பண்ணல, இனிமேல் அவர் வந்து பண்ண போகிறாரா? வந்து அதெல்லாம் அதாவது அந்த ஓட்டு விஷயம் லைட்டாக அப்படியே பேசுறேன். ஏன்னா அவரோட பணம் இல்லை, அவரோட ஹரிசாரோட பணம் அப்படின்றதுனால அவர் என்ட்ரி பண்ண மாட்டார், அதனால் லைட்டாக டச் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஆ நல்லா இருக்கு. படத்தில் ஆக்ஷன் ஜி, உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்குன்னா போய் படம் பார்க்கலாம். சிங்கிள் ஷாட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மற்ற ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளார் அடிக்கும், அதாவது லைட்டாக கிளார் அடிக்கும், ரொம்பலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக. அதாவது கடைசியில் கிளைமேக்ஸினு நம்ம வில்லனை வெட்டி எடுப்பாப்புல தலையை, இப்படி வெட்டுவாராம் இதுக்கு கையில் வந்துடுமா, அது எடுக்கிறதே வந்துட்டு அது அப்படியே எப்படி சொல்கிறது, ஷார்ட்டே நல்லா இல்லை, ஒரு மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸ் அப்படியே கண்ணில் தெரியுது அப்படின்னும் போது அவங்க, அதாவது நம்ம பப்ளிக் பார்க்கும் போதே நம்மளுக்கே இப்படி தெரியுது, அவங்களாம் அதிலே ஊடுறவங்க அதில், அப்போனா அவங்க செக் பண்ணி தானே இது பண்ணியிருக்கணும், அது கொஞ்சம் ஒரு சில இதில் நல்லா இருக்கும். ஆ சென்டிமெண்ட் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரை பண்ணியிருக்காங்க எப்பயுமே. அந்த பூஜை படம் மாதிரி தான், பூஜை படத்துலேயும் அம்மா சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகலை சரியா, அவ்வளோதான். பார்க்கலாம் ஃபைட்டு, அவங்களுக்கு ஃபைட்டு பிடிக்கும் தான் பார்க்கலாம், அவ்வளோதான். இது சொல்லிட்டு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ஃபைட் சீன் தான் உங்களுக்கு, யாரும் எதுவும் ஆக்ஷன் ஓகே தான். கடைசியில அவர் போராட அவரு வாழ்க்கைக்கு தேவையான அந்த டாக்டர் இது பண்ணது சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல ஒரு சென்டிமெண்ட் லவ், மற்றபடி எல்லாம் பிள்ளைகா அவர் எல்லாத்தையும் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். ஹரியோட படம்னாலே நல்லா நல்லா இருக்கும், அதுல விஷால் ரெண்டு பேரும் காம்பினேஷன் செம்ம சூப்பர். மெசேஜ் மாதிரி ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், அந்த எமோஷன் இருந்தது. லாஜிக் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறது, அவங்க அம்மா மாதிரி இருக்கிறனால அந்த ஃபீலோட ட்ராவல் பண்ணுறது தான் நல்லா இருந்தது.
ஆ பார்க்கல, பட் என்ன சொல்றது ஃபுல்லா ஆக்சன்ன்றனால ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்புவாங்களான்னு தெரியல, பட் நல்ல ஆக்சன் ஆ நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. காமெடி அவர் காமெடிலாம் ஹாஸ்பிட்டலே தீச்சு விட்டார், நர்ஸில் இருந்து எல்லாரையும் விட்டார், அவர் பேரே கேட்டாலே பரவாயில்ல, நல்லா பண்ணிக்கிறாரு, சூப்பராக இருக்கும், ஆக்ஷன்லாம் வேறு லெவல் தெரியல. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ ஒரு சொத்தை வச்சு பண்ணாங்க, அது அவங்க பரம்பரை சொத்து போல, அது அதில் ஏதோ வெள்ளையிலேருந்து ஏதோ நாயுடு பேட்டெலாம் வந்தானுங்க, நாயுடு திருத்தணிலேருந்து வந்து வெளியே வேறு ஒருத்தவங்க வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணாங்க, பண்டே கட்சி அவங்க அம்மா சீனை வச்சு எமோஷனலாக முடிச்சுட்டாங்க. அவங்க முன்னாடி ரெண்டு படம் பூஜையும் தாமிரபரணியும் மாறி இருக்கும், இது அந்த மாதிரி ஒரு மாசான படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்த படம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இல்லை இது மொத்தத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுதுன்னா, ஹரி படம் தமிழ் ஃபஸ்ட்டு படம், இது ரத்னம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு அரை மணி நேரம் கதை கொஞ்சம் மாற்றுவார், அவ்வளோதான், ஒரு வில்லன் இருப்பாங்க, ஒரு ஹீரோனி இருப்பாங்க, ஒரு ஹீரோ, இதுதான் அவர் படம், கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு கதை, அவ்வளோதான், பாக்கி எல்லாம் அரிப்படத்தில் உள்ள ஒரே சாயல் தான் வருது, அந்த கதை மட்டும் ஒரு வித்தியாசமாக, அது எல்லா படத்திலும் உள்ளது தான், அது பாக்கி அதில் என்ன இருக்குது, போர் அடிக்காமல் போச்சு. நடுவில் ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சு படங்கள்லையும், அது அது ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது. இல்லை அது தேவைப்படுது, அந்த இடத்துக்கு அது தேவைப்படுது, நல்லாயிருக்கு, ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, போர் அடிக்காமல் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த கதை கொஞ்சம் ஏன்னா அந்த சேசிங்கு ஃபைட்டு இது எல்லாமே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது, அதான் கொஞ்சம் போர் அடிக்குது. கதை நல்ல கதை, இந்த ஒரு ஃபைட்டாகவே போயிட்டு ஃபைட்டு சேசிங்கு மல்ரு கொலை இந்த மாதிரி தான் போகுது. இந்த புஷ்பா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை இருக்கும் ஃபைட்டு இருக்கும், அந்த அளவுக்கு கதை இல்லை, கதைக்கு தக்கன கதை கொஞ்சம் இழுத்துருந்துருக்கலாம், நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கான்செப்டு, அது சுருக்கமாக முடியுது, இதுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இந்த சேசிங் ஃபைட்டு. அதனால் ஹரிசார் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும், இதுக்கு முன்னாடி பண்ண கதைகளே தான் இருக்குது, புதுசாக இல்லை, கதை வித்தியாசமாக இருக்குது, அந்த சேசிங்கு ஃபைட்டு எல்லா படத்திலும் உள்ள மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கதை மட்டும் தான் ஒரு அரை மணி நேரம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற, அது நல்லாயிருக்கு, அரிய படம் போர் அடிக்காமல் போதும். நிறைய இருக்காங்க பிரியா பவானி சங்கர் மாதிரி, அது ரிவ்யூ பண்ணவே இல்லை, ஏன் பண்ணலன்னு தெரியல, அது ஒரு மைனஸ். படத்துலன்னு பார்த்தீங்கன்னா பாட்டுனா ஒரு இவங்களுக்குள்ள ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு ஓகே, ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல, அந்த பூஜை படம் மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை, ஆக்ஷன் சரியாக கிளார் அடிக்குது, அந்த என்ன சொல்கிறது கடைசியில் கிளைமேக்ஸு தலையை வெட்டி எடுப்பான், இவர் வெட்டு வரான் இந்த தலை இப்படி அப்படியே அழகாக இப்படி பந்து மாதிரி வருமா, அது புரியலையே, அப்படியே கிளார் அடிக்குது, ஏன் அவங்களே வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது தெரியணும்ல, இது மாதிரி ஏன் கிளார் அடிக்குது இது டவுட்டாக தெரியுது அப்படின்னு, அது கூட அவங்க சரி பண்ணல அப்படின்னும் போது பாசிட்டிவானா, அதுதானா ஆக்ஷன் நல்லாயிருக்கும் ஒரு சிலது சில இடத்துல, அதாவது ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல, விஷால் நல்லா நடிச்சிருக்காரு, ஜிஎம் நல்லா நடிச்சிருக்காரு, ஜிஎம்லாம் நம்ம தமிழ் எனக்கு பேசுகிறாண்டா அப்படின்ற ஃபீலே, அதாவது பேச மாட்டார் அந்த ஃபீலே நம்மளுக்கு தரும், அப்போனா அவர் எப்படி நடிச்சிருப்பார், வர்றது 5 நிமிஷம் தான் நம்மளே ஃபீல் பண்ணும், விஷால் நல்லா, விஷால் அந்த பூஜை படத்தில் எப்படி நடிச்சிருப்பார், அதே தான் நல்லா நடிச்சிருக்காரு, ஆ அந்த அந்த விறுவிறுப்பு எல்லாமே இருக்குது, அதான் பூஜை படம் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் இவங்க மியூட் பண்ணுவாங்க, மியூட் பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்க பேசுவாங்க, மியூட் பண்ணுவாங்க, சவுண்டு வெளில வராது, ஓரளவுக்கு ஓகே தான் ஜி, பரவாயில்ல பார்க்கலாம், 1 டைம் வாட்சி பிஜிஎம்லாம் அதுதான் அம்மா அந்த ஃபீலிங்ஸு, அந்த மியூசிக், அந்த மியூசிக் நல்லா இருக்காது, அதே பேட்டர்ன், இப்போ தாமிரபரணிலாம் வந்துட்டு படத்தை அடிச்சிக்கவே முடியாது, இந்த படத்தில் அப்படி இல்லை, கதைன்றதே இல்லையே, உங்களோட ஃபேமிலியே வந்துட்டு அடாப்ட் ஆகலை, அவங்களோட அதாவது எடுத்த டைரெக்ஷனில் ஃபேமிலியே அடாப்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான் சென்டிமெண்ட்டு, இந்த படத்தில் வந்துட்டு லைட்டாக வச்சுருக்குறாங்க, அதிகமாக வைக்கல அப்படின்றதுனால படம் என்ன ஆயிடுச்சு, என்னடா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான் போகுது, சென்டிமெண்ட்டாக அடிச்சுக்கிட்டா ஓகே, இது வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்க வேணாம், பார்த்துடலாம்.